ஃப்ரான்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்து ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு அறிவிப்புன்னு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் மினிமம் வந்து 10th நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,900 உங்களுக்கான சேலரி இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து வரும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு. இதுக்கு எக்ஸாம், அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இதுக்கு 38 மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து ரைட் சைடு ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட நேம்லேருந்து, ஸோ உங்களோட ஃபாதர் நேம்லேருந்து, அட்ரஸ்லேருந்து, இமெயில் ஐடி, நேஷனாலிட்டி, டேட் ஆஃப் பர்த்லேருந்து, ஸோ உங்களோட கேட்டகிரிலேருந்து எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக இதில் கொடுத்துருக்கிற மாதிரி எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட செல்ஃப் அட்டஸ்டர் காப்பியாக வந்து என்னென்ன நீங்கள் அட்டாச் பண்ணும் அப்படிங்கிறத பாருங்கள். இதில் கொடுத்துருக்காங்க லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம், ஏஜ் ப்ரூஃபு, குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து ஜெராக்ஸில் வந்து உங்களோட சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் வந்து இணைச்சி, ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் ஸ்பீட் போஸ்டனில் வந்து ரேஷர் போஸ்டில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயே வந்து பாருங்கள் அட்ரஸ்மே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்டில் வந்து ரேஷர் போஸ்டில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணோம். இதில் மறந்துடாமல் வந்து பார்த்தோன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய போஸ்டல் கவர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப்னு பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த வாக்கியத்தை வந்து கரெக்டாக வந்து அதில் மேலே எழுதி 2 அட்ரஸ் ஃப்ரம் அட்ரஸ் போட்டு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணோம், மறந்துடாதீங்க. ஸோ இதிலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. ஸோ ஸ்பீட் போஸ்டில்னா வந்து ரேஷர் போஸ்ட்டில் வந்து 26 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கேட்டகரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்கன்னா ஸ்டாஃப் கார் டிரைவருங்கிற கேட்டகரிக்கு வந்து எடுக்கிறாங்க. இது எங்கேருந்து வந்திருக்குன்னா ஸோ பெங்களூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேருந்து உங்களுக்கு பெங்களூர்லேருந்து வந்திருக்கு. உங்களுக்கு போஸ்டிங்குமே வந்து பெங்களூரில் தான் வந்து இருக்கும். நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக ஒரு 19 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வரையே அதுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் 19,900 உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து 18 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 27 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதிலிருந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அதே ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். குவாலிஃபிகேஷனைஸ் நீங்கள் வந்து மினிமம் வந்து பாருங்கள் ஸோ 10th நீங்கள் பாஸ் பண்ணால் இதுக்கு எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். மோட்டர் மெக்கானிசம் பற்றி உங்களுக்கு நாலேஜுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடு வந்து டைரெக்டாக ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டிரைவிங் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அதுக்கான ஃபார்மேட் எல்லாமே பாருங்கள் இதில் வந்து கிளியராக இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு இதே ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 26 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.